அர்த்தசாஸ்திரம் சொல்லும் உண்மை. கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர். கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர். கல்வி சென்ற இடம் எல்லாம் சிறப்பை தேடி தருகிறது. ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம் என்று சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தில் கூறியுள்ளார். காமத்தை விட கொடிய நோய் இல்லை, அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை, கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை. எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, பணம் உலக மனிதனாக மதிக்கிறது. அவரைத்தான் அறிவாளி, பண்டிதன் என்ற உலகம் போற்றுகிறது என்று அர்த்தசாஸ்திரம் சொல்கிறது. வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது, உணவுக்காக அடுத்தவரை நாடியிருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதிருஷ்டமான சம்பவங்களாகும். அழகு ஒழுக்கம் இல்லாத செயல்களால் கெட்டுப்போகும். நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும். முறையாத கற்காத கல்வி கெட்டுப்போகும். சரியாக பயன்படுத்தாத பணம் கெட்டுப்போகும். ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும். வேலைக்காரனை வேலை செய்யும் போதும், உறவினர்களை கஷ்டம் வரும்போதும், நண்பனே ஆபத்து நேரும் போதும், கணவன் மனைவியை நோய்வாய்ப்படும் போதும், துரதிருஷ்டமான காலத்திலும் அறியலாம். அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகள் பயிலும் வாய்ப்பை தேடி தருவான். நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும், நல்ல வசதிகள் இருந்தாலும், கல்வி கற்காவிடில் ஒருவன் வாசனையற்ற மலரை போன்றவராவார். கற்பது பசுவை போன்றது. அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும். அது தாயைப் போன்றது. எங்கு சென்றாலும் நம்மை காக்கும். ஆதலால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம். கல்வியின் அவசியம். கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர். கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர். கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடி தருகிறது. ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம். பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும், பிடிவாதம் உள்ளவனை சலாம் போடுவதன் மூலமும், முட்டாரை நகைச்சுவை மூலமும், அறிவாளியே உண்மையான வார்த்தை மூலமும் அணுகலாம். ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி, உணவு, நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும். ஆனால் கற்கும் கல்வி, தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். விட்டுக் கொடுங்கள். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர். வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். காடுகளில் நீண்டு நேராக உள்ள மரங்களை முதலில் வெட்டப்படுகிறது. அன்னம் நீர் உள்ள இடத்தில்தான் வசிக்கும். நீர் இல்லாத போனால் வேறு இடத்துக்கு சென்றுவிடும். அதுபோல மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரைதான் நம்மிடம் பழகுவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும். பயிற்சி செய்ய வேண்டும். நாம் கற்ற வித்தைகள் வீணாகாதவாறு பயிற்சி செய்ய வேண்டும். சிங்கத்தின் குகைகள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தாங்களோ கிடைக்கலாம். ஆனால் நரியின் குகைகள் சென்றால் மாட்டின் வால், துண்டு, எலும்புகள் தான் கிடைக்கும். ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும். மாணவன், வேலைக்காரன், பயணம் செய்பவர்கள், பயத்தில் உள்ளவன், கருவூலம் காக்கும் காவல்காரன், மெய்காவலர்கள், வேட்டை காக்கும் நாய் ஆகிய ஏழு நபர்களும் அயர்ந்து தூங்கக்கூடாது. தேவை ஏற்பட்டால் உறக்கத்திலிருந்து உடனடியாக எழுந்து செயல்பட வேண்டும். யாருக்கு யார் எதிரி? கஞ்சனுக்கு பிச்சைக்காரன் எதிரியாவான், அறிவுரை கூறும் பெரியவர்கள் முட்டாளுக்கு எதிரியாவார், பூரண நிலவு ஒளி திருடர்களுக்கு எதிரியாகும். கல்வி கற்க விரும்பாதவன், நல்ல குணங்கள் இல்லாதவன், அறிவை நாடாதவன் ஆகியவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள். அவர்கள் வறுமை காலத்தில் வாழ்க்கை வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் பொருட்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது. பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது. ஆதலால் நம்மிடம் நெருங்கி உள்ளவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பதில்லை. இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும். பணம் கெட்டுப்போகும்.
பெரிய யானை சிறிய அங்குசத்தைக் கண்டு பயப்படுகிறது. சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை விளக்குகிறது. பெரிய மலையானது சிறிய ஒளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது. பெரிய உருவத்தினால் என்ன பயன்? உருவத்தைக் கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது. தானம் கொடுங்கள். உங்கள் தேவைக்கு அதிகமான செல்வங்களை தானம் கொடுங்கள். இன்று வரை நாம் கர்ணன் விக்ரமாதித்தனை பாராட்டுகிறோம். தேனீக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அவை கஷ்டப்பட்டு தேடிய தேனை தானே உண்பதில்லை. யாரோ ஒருவன் அதை அழித்து தூக்கி செல்கிறார். அதுபோல நாம் பார்த்து சேர்த்த செல்வம் கொள்ளை போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். கெட்ட மனிதர்கள் வேப்ப மரத்தை போன்றவர்கள். கிளை முதல் வேர் வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்பு தன்மை மாறாது. அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது. யானையிடமிருந்து 1000 அடி விலகியிருங்கள். குதிரையிடமிருந்து 100 அடி விலகிறீங்கள். கொம்பு உள்ள மிருகத்திடமிருந்து 10 அடி விலகியிருங்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்றும் மக்கள் வசிக்கும் ஊரை விட்டு சென்று விடுங்கள். துரதிருஷ்டம். வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது, உறவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதிருஷ்டமான சம்பவங்களாகும். ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும். வேலைக்காரனை வேலை செய்யும் போதும், உறவினர்களை கஷ்டம் வரும்போதும், நண்பனே ஆபத்து நேரும் போதும், கணவன் மனைவியை நோய்வாய்ப்படும் போதும், கஷ்டமான காலத்திலும் அறியலாம் நன்றி.